வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மனாடியோஸ். நாம் இன்னைக்கான பதிவில் நேத்தைக்கு விட்ட தொடர்ச்சியை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நேத்தைக்கு வந்து பவர் சப்ளையோட அவுட்புட் செக்ஷனை பற்றி சொல்லியிருந்தேன். அவுட்புட் செக்ஷனுங்கிறது வந்து நாம் வந்து எந்த ஏரியா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன். நாம் வந்து இந்த பக்கம் ஏசி இன்புட்டு கொடுக்குறோம். இது வழியாக இங்கே வந்து ஏற்கனவே பவர் சப்ளை பற்றி உங்களுக்கு விளக்கம் கொடுத்தாச்சு. பிரைமரி செக்ஷனை பற்றி இந்த டிரான்ஸ்ஃபார்மருக்குள்ளே இந்த பக்கம் வழியாக பிரைமரியில் உள்ளே போய் செகண்டரியில் இந்த வழியாக அவுட்டு வெளியில் வரும். அவுட்டு வெளியில் வரக்கூடிய இடங்கள் வந்து டயோடில், இதில் என்னென்ன டயோடு வந்து கம்ப்ளைண்ட் ஆகும் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன் உங்களுக்கு. 110 வோல்ட் டயோடு, இந்த டயோடு கம்ப்ளைண்ட் ஆகும். வெட்டிகள் டயோடு கம்ப்ளைண்ட் ஆகும். டயோடை பொறுத்த மட்டும் எப்போனாலும் கம்ப்ளைண்ட் வரலாம். அது ஐசி ஷார்ட் ஆகும் பட்சத்தில் கம்ப்ளைண்ட் வந்து வரும். அதனால் அவுட்புட்டில் உங்களுக்கு வந்து வோல்ட் வரல, பவர் சப்ளை மொத்தமே டிவியில் பவர் ஸ்டாண்ட்பையில் இங்கே லைட்டு எரியலை அப்படின்னு சொன்னால் பவர் சப்ளையை ஆரம்ப ஸ்டேஜ் பிரைமரியை செக் பண்ண சொல்லியிருக்கிறேன். இங்கே எல்லாம் ஓகே பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அப்புறம் வந்து அவுட்புட் செக்ஷனுக்கு வாங்க. அவுட்புட் செக்ஷனில் வந்து ஒரு 2.2 ஓம்ஸ் ரெஜிஸ்டர் போட்டிருப்பாங்க, இல்லாமல் இந்த மாதிரி ஒரு பீசபிள் ரெஜிஸ்டர் மாதிரி ஜம்பர் பண்ணியிருப்பாங்க. இந்த இடம் வந்து கெப்பாசிட்டர்களை பூரா எதுக்காக வேண்டி ரிமூவ் பண்ணியிருக்கேன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் கம்ப்ளைண்ட்டு அதிகப்படியாக கெப்பாசிட்டரில் தான் வரும் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருந்தேன். நேற்றைக்கு போட்ட வீடியோவில் உள்ள ஒரு இமேஜை வந்து நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுக்கிட்டு அதை வந்து கம்பேர் பண்ணி பாருங்கள் இந்தந்த இடத்துல என்னென்ன கெப்பாசிட்டர் இருந்தது அப்படின்னு சொல்லி. இந்த கெப்பாசிட்டர் பூராமே வந்து டிவியில் அடிக்கடி வரக்கூடிய கம்ப்ளைண்ட்டு இந்த கெப்பாசிட்டர் தான் வரும். மேக்சிமம் கெப்பாசிட்டர் தான் அதிகம் கம்ப்ளைண்ட் வரும். ஐசி எல்லாமே வந்து ரேராக தான் கம்ப்ளைண்ட் வரும். அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ பவர் சப்ளையை சரி பண்ணிட்டேன்னு சொன்னால் இந்த இடத்துல 110 வோல்ட்டு டயோடை செக் பண்ணிக்கோங்க. அதுக்கான கெப்பாசிட்டர் வந்து இந்த இடத்துல 100க்கு 160 வோல்ட் கெப்பாசிட்டர் வந்து இருக்கும். இதை வந்து வெட்டிக்கலுக்கு போகக்கூடிய 24 வோல்ட்டு டயோடு, இந்த டயோடும் போகும். வெட்டிக்கலைசி ஷார்ட்டாக இருந்தால் இந்த டயோடும் போயிடும். இதையும் செக் பண்ணிக்கணும். எந்த வோல்ட் வரலையோ அந்த டயோடை ஓப்பன் பண்ணி விட்டுக்கணும். இந்த 110 வோல்ட்டு டயோடை மட்டும் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு நாம் வந்து ஆன் பண்ணக்கூடாது. எந்த ஒரு டிவியாக இருந்தாலும் 110 வோல்ட்டு டயோடை ரிமூவ் பண்ணக்கூடாது. ரிமூவ் பண்ணி செக் பண்ணணும். செக் பண்ணிட்டு திரும்ப அதே இடத்துல மாட்டி கெப்பாசிட்டர்லாம் மாட்டி தான் ஆன் பண்ணணும். அப்படி நீங்கள் வந்து இந்த டயோடை வந்து ரிமூவ் பண்ணி விட்டுட்டு டிவியை செக் பண்ணி பார்ப்போம் வோல்ட் வருதா அப்படின்னு சொல்லி பார்த்தேன்னு சொன்னால் இங்கே வந்து பவர் சப்ளையில் உள்ள பி வந்து ஃபால்ட் ஆயிரும், போய் இது கம்ப்ளைண்ட் ஆகி இங்கே வந்து பீஸ் போயிடும். அதனால் திரும்ப நீங்கள் இந்த செக்ஷனில் பேர்பார்ட்ஸ் மாற்ற வேண்டியது வந்துடும். அதனால் 110 வோல்ட் வரக்கூடிய டயோடை மட்டும் ஓப்பன் பண்ணி ஷார்ட்டுன்னு சொன்னால் பாருங்கள். பார்த்துட்டு அப்படியே நீங்கள் வந்து திரும்ப இதில் ஃபிக்ஸ் பண்ணிடணும். வேறு நல்லா இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த டயோடை போடுங்க, போயிருந்ததுன்னு சொன்னால் வேறு டயோடு புதுசு வாங்கி போடுங்க. வெட்டிகள் ஐசி கம்ப்ளைண்டாக இருந்தால் இங்கே இந்த டயோடு ஃபால்ட் ஆகும். ஆடியோ செக்ஷனில் கம்ப்ளைண்ட் இருந்தால் இந்த டயோடை மேக்சிமம் அதிகம் போகாது, ரேர் தான். இது வந்து வேறு ஒரு சில டிவிகளில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது கொஞ்சம் நல்ல டயோடு போட்டிருக்கிறாங்க. இது வீடியோகான் கம்பெனி போடுங்கிறதுனால சொல்கிறேன். அது போக இந்த இடத்துல என்னென்ன கெப்பாசிட்டர் வரும் அப்படிங்கிறது சொல்கிறேன். இந்த இடத்துல இருக்கக்கூடிய கெப்பாசிட்டர் வந்து 470 40 வோல்ட்டு கெப்பாசிட்டர். இப்போ நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறது எல்லாமே வந்து அவுட்புட் செக்ஷனில் கெப்பாசிட்டர்கள்லாம் மாற்றணும்னு சொல்லி உங்களுக்கு வந்து சொல்லியிருந்தேன். அதில் எந்தெந்த கெப்பாசிட்டரெல்லாம் மாற்ற வேண்டிய கெப்பாசிட்டரோ அதை எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து இப்போ ரிமூவ் பண்ணி காமிச்சிருக்கிறேன். இந்த ஒவ்வொரு கெப்பாசிட்டர்லையும் என்னென்ன ஃபால்ட் வரும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணுறேன். அதை நல்லா உள்வாங்கி வச்சுக்கோங்க. இந்த கெப்பாசிட்டர் வந்து ஆடியோ செக்ஷனில் உள்ள கெப்பாசிட்டரு. ஆடியோ செக்ஷனில் உள்ள கெப்பாசிட்டர் வந்து 12 வோல்ட்டு இந்த டயோடில் அவுட்புட் ஆகும்.
இந்த இடத்துல உள்ள கெப்பாசிட்டர் வந்து வீக் ஆயிடுச்சுன்னு சொன்னால் டிவி போட்ட உடனே வந்து சவுண்டு வராது. கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து ஒரு 2 நிமிஷத்தில் லேட்டாகி ஆன சவுண்டு வரும், அதுக்கடுத்து 5 நிமிஷம் கழித்து சவுண்டு வரும், அதுக்கடுத்து போனோம்னு சொன்னால் 10 நிமிஷம் ஆகும், பிற கால் மணி நேரம் அரை மணி நேரம் ஆகும் டிவி ஆன் பண்ணி, அதுக்கப்புறம் தான் லேட்டாகி சவுண்டு வரும். அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் லேட்டாகி சவுண்டு வருதுன்னு சொன்னால் நாம் வந்து என்ன செய்யணும்னா, இந்த இடத்துல 470க்கு 40 வோல்ட் கெப்பாசிட்டர் வந்து இருக்கும். இந்த இடத்துல 470க்கு 40 வோல்ட் கெப்பாசிட்டர் இருக்கும், நாம் வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு புலாரிட்டி போட்டிருப்பாங்க. புலாரிட்டி வந்து இந்த கோடு போட்ட திக்கம் வந்து மைனஸும், கோடு இல்லாத சைடு பிளாங்காக இருக்கிறது வந்து ப்ளஸ்ஸும். இதில் மைனஸுங்கிறது வந்து கெப்பாசிட்டரில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, மைனஸ்ன்னு சொல்லி ஒன்றுமே இல்லாதது வந்து ப்ளஸ்ஸு. இதை வந்து நம்ம கெப்பாசிட்டரை இன்செர்ட் பண்ணுறது வந்து ஃபிட்டிங் பண்ணுறது வந்து இந்த பொசிஷனில் தான் ஃபிட்டிங் பண்ணணும். இதை இந்த பொசிஷனில் ஃபிட்டிங் பண்ணேன்னு சொன்னால் இந்த கெப்பாசிட்டர் வந்து இப்படி உக்காந்துக்கிறோம். இந்த கம்ப்ளைண்ட் வந்து அநேகமாக கம்பெனி டிவிகள்லேயும் வரும், கலைஞர் டிவிலையும் வரும். ஏன்னா எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும், வேறு வேறு இடங்கள் மாறும், அவ்வளோ அப்படி தான் நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அப்போ ஆடியோ லேட்டாகி வருதுன்னு சொன்னால் அந்த கெப்பாசிட்டரை மாற்றினா போதுமானது. இப்போ ஒரு டிவியில் வந்து ஆடியோ லேட்டாகி வர்றதை குறித்து பார்த்தோம். அந்த கம்ப்ளைண்ட்டை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன். அதே போல் வேறு ஒரு கிட்டில் பார்ப்போம். இன்னொரு போர்டில், இந்த போர்டில் பார்த்தோம்னு சொன்னால் அது வந்து கொஞ்சம் பெரிய போர்டாக இருக்குது, இது வந்து கொஞ்சம் சின்ன போர்டாக இருக்குது, அவ்வளோதான் வித்தியாசம். ஆனால் மெத்தட் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும், ஒரே ஃபார்முலாவில் தான் வரும். ஒரு மனுஷனுக்கு, ஒரு சராசரி மனிதனுக்கு கை காலு மூக்கு கண்ணு எல்லாமே எப்படி ஒரு உருவம் இருக்குதோ அது மாதிரி உருவம்தான் வேற வேறையாக இருப்போம். ஆனால் மனிதனுக்கு உண்டான உடல் பாகங்கள் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அது மாதிரி தான் இதுலேயும் சிறுசாக இருக்கும் பெருசாக இருக்கும், தோற்றம் வந்து வேற வேற மாதிரி இருக்கும். அதை நாம் வந்து கண்டுபிடிச்சு உங்களுக்கு அனுபவம் ஆக ஆக தெரிஞ்சுக்குவோம் எப்படி எப்படி நம்ம பார்க்குறதுன்னு சொல்லி. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்காக புதுசாக பழகிறவங்களாக இருந்தால் கொஞ்சம் பயமாக தான் இருக்கும், தைரியமாக வேலை பார்க்கணும், ஆனால் வந்து கவனமாகவும் வேலை பார்க்கணும். எங்கேயும் சின்ன ஷார்ட் சர்க்யூட் ஆக விட்டோம்னா நஷ்டம் நமக்கு தான் வரும். இப்போ அந்த போர்டில் வந்து ஆடியோ வந்து லேட்டாகி வந்தால் எந்த கெப்பாசிட்டரை மாற்றணும்னு சொல்லி உங்களுக்கு வந்து இப்போ ஃபிட்டிங் பண்ணி காமிச்சிட்டேன். அதே மெத்தடு தான் இங்கேயும் வரும். இங்கே இந்த இடத்துல பார்த்தோம்னு சொன்னால் அதே மாதிரி தான் இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல ஆடியோ லேட்டாகி வருதுன்னா இந்த கெப்பாசிட்டரை மாற்றி விட்டால் போதும், குயிக்காக வந்துடும். அதே போல் ஆடியோ வந்து மூக்கடைச்சி பாடும். இந்த போர்டில் வந்து இந்த கம்ப்ளைண்ட் வரும், மூக்கடைச்சி குணங்குணன்னு சொல்லி பாடும், அதுக்கு வந்து இந்த கெப்பாசிட்டரை மாற்றணும். அதுபோல் இந்த இடத்துல உள்ள கெப்பாசிட்டரும் கம்ப்ளைண்ட் ஆகும், 100க்கு 25 வோல்ட்டு அந்த கெப்பாசிட்டரு கம்ப்ளைண்ட் ஆகும். இதுக்கு இடையில வந்து ஒரு ரெஜிஸ்டர் ஒன்று 220 ஓம்ஸ் போட்டிருப்பாங்க, இது வந்து கருகி போய் கிடக்கும். அந்த ரெஜிஸ்டர் 220 ஓம்ஸை போட்டீங்கன்னா கணார்னு பாட ஆரம்பிச்சிடும். ஆடியோ லேட்டாக வர்றதுக்கும் மூக்கடைச்சி பாடுறதுக்கும் இந்த போர்டில் இந்த கம்ப்ளைண்ட் வரும். அநேக ஃபால்ட் வந்து கெப்பாசிட்டரில் தான் ஒரு டிவியில் வந்து உருவாகும். அதனால தான் வந்து கண்ணை மூடிட்டு ஒரு டிவி கம்ப்ளைண்ட் சொன்னால் பவர் சப்ளை இன்புட் செக்ஷனில் இருக்கிற கெப்பாசிட்டருக அவுட்புட் செக்ஷனில் இருக்கிற கெப்பாசிட்டருக எல்லாமே மாற்றணும்னு சொன்னேன். மிஞ்சி போனால் கம்மியான ப்ரைஸ் தான் வரும், கெப்பாசிட்டரோட விலையெல்லாம் கம்மி தான். நீங்கள் உங்களுக்கு உண்டான சர்வீஸ் சார்ஜை நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். மெயின் கெப்பாசிட்டர் வந்து ரேராக தான் கம்ப்ளைண்ட் வரும், அதிகப்படியாக இந்த கெப்பாசிட்டர் வந்து உடனே மாற்றக்கூடாது, இது வந்து ரேராக தான் கம்ப்ளைண்ட் வரும். அதில் அந்த இடத்துல வேறு வேல்யூ, இந்த இடத்துல வேறு வேல்யூ இருக்கும். இந்த டிவியில் என்ன வேல்யூ கொடுத்துருக்குறாங்களோ அதே வேல்யூவை நாம் வந்து போட்டுக்கிறணும். அப்போ டயோடெல்லாம் செக் பண்ணியாச்சுன்னு சொன்னால்
என்னென்ன வோல்ட் எல்லாம் வருங்கிறதெல்லாம் ஏற்கனவே வீடியோவில் சொல்லிட்டேன். அப்போ இப்போ இந்த ஃபால்ட்டை வந்து ஆடியோ லேட்டாகி வர்றதுக்கும் ஆடியோ வந்து மூக்கடைச்சி வர்றதுக்கும் இந்த ஃபால்ட்டை பற்றி உங்களுக்கு வந்து தெளிவுபடுத்தியாச்சு. இதே மாதிரி தான் கம்பெனி டிவிலையும் வரும், இடம் மட்டும் மாற்றம் இருக்கும். அதுக்கடுத்து இதில் என்ன கெப்பாசிட்டர் போட்டிருப்பாங்கன்னா, இதுலேயும் ஒரு 470 க்கு 40 வோல்ட்டு கெப்பாசிட்டர் போட்டிருப்பாங்க. 470 க்கு 25 தான் போட்டிருப்பாங்க கம்பெனியிலேருந்து. நாம் வந்து ஒரு 40 வோல்ட்டு கெப்பாசிட்டர் போட்டுக்கலாம். கொஞ்சம் கூடுதலாக போடுறதுனால தப்பு இல்லை. இது வந்து வெட்ரிக்கல் செக்ஷனுக்கு 24 வோல்ட்டு போகிறதுக்கு உண்டான கெப்பாசிட்டர். இந்த கெப்பாசிட்டரையும் அதே மாதிரி பொலாரிட்டி பார்த்து கரெக்டாக போடுங்க. இப்போ ரெண்டு கெப்பாசிட்டரை நாம் வந்து இன்செர்ட் பண்ணிட்டோம். இந்த வெட்டிக்கலோட கெப்பாசிட்டரும் கரெக்டாக நல்லா இருக்கணும். நல்லா இருந்தால் தான் இந்த உயரம், அதாவது டிவியில் உள்ள உயரங்கள் வந்து கரெக்டாக அலைன்மெண்ட் ஆகும். அதுக்கடுத்து இந்த இடத்துல ஒரு கெப்பாசிட்டர் போட்டிருக்காங்க. இந்த கெப்பாசிட்டர்னால என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொன்னால், ஹைட் வந்து கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துல உள்ள கெப்பாசிட்டர் வந்து ஹைட்டு கம்மியாக வர்றதுக்கும் டாப் லைனில் வந்து நெத்தியில் வந்து வரி வரியாக வரும். அது எந்த இடம்னு சொல்லி காமிக்கிறேன். அதனால் டோட்டல் வைஸாக ஒரு டிவியில் உள்ள பவர் சப்ளை அவுட்புட் கெப்பாசிட்டரை மாற்றும் போது அந்த டிவி வந்து ரொம்ப நாள் கம்ப்ளைண்ட் இல்லாமல் ஓடும். அதனால தான் உங்களை வந்து கெப்பாசிட்டரை இம்பார்ட்டன்ட் கொடுத்து இந்த வீடியோ உங்களுக்கு பதிவிட்டிருக்கேன். இப்போ ஃப்ரண்ட் பேஜை உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ அந்த வெட்ரிக்கலில் உள்ள கெப்பாசிட்டர் வந்து 100க்கு 40 வோல்ட்டு கெப்பாசிட்டர் கம்ப்ளைண்ட் ஆனால் என்ன ஆகும்னா, இது வரைக்கும் என்ன செய்யணும், ஃபுல்லாக படம் ஓடும். இந்த இடத்துக்கு கீழே பொடி பொடி வரி வரியாக 4-5 லைன் அந்த மாதிரி இருக்கும், வரி வரியாக இருக்கும். தலைக்கு தலை கரெக்டாக வந்து இந்த இடத்துல சீனில் உழுகும்போது தலைக்கு மேல் பகுதியில் ஒரு 4-5 லைன் வரி வரியாக வரும். அந்த லைன் வந்து வந்துடுச்சுன்னு சொன்னால் எந்த கெப்பாசிட்டரை மாற்றணும்னு சொல்லி இப்போ திரும்ப காமிக்கிறேன். வீடியோ வந்து ஷேக்கிங் தான் இருக்கும், ஏன்னா ஒரு கையில் மொபைலை பிடிச்சிக்கிட்டு தான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு வெட்ரிக்கல் செக்ஷனில் இந்த இடத்துல உள்ள கெப்பாசிட்டர் வந்து 100க்கு 25 போட்டிருப்பாங்க. நம்ம வந்து 100க்கு 40 கூட போட்டுக்கலாம், 100க்கு 35 போட்டுக்கலாம். இதுக்கும் பொலாரிட்டி இருக்கும், அந்த பொலாரிட்டி படி கரெக்டாக போட்டு மாற்றிக்கிறணும். கம்ப்ளைண்ட்டு டிவிகளில் எல்லாத்துலேயுமே சேமாக தான் வரும். இப்போ ப்ளஸ்ஸுக்கு ப்ளஸ்ஸு, மைனஸுக்கு மைனஸு பார்த்துக்கோங்க. இதை வந்து கரெக்டாக நான் வந்து இப்போ லாக் பண்ணியாச்சு. அப்போ இந்த கெப்பாசிட்டர் வந்து மாற்றுறதுனால அந்த டாப் லைனில் நெத்தியில் தளம் மேல் பகுதியில் தலை வந்து ஸ்க்ரீனில் தெரிகிற இடத்துல 4-5 வரி லைன் வந்ததுன்னு சொன்னால், இந்த ஒரு கெப்பாசிட்டரை மாற்றினா அந்த லைன் வந்து ரிமூவ் ஆகி நீட்டாக தெரிய ஆரம்பிக்கும். பிக்சர் வந்து கிளியரான பிக்சர் இருக்கும். சரி, இந்த டிவியில் வந்து நம்ம இந்த கெப்பாசிட்டரை மாற்றிட்டோம். அப்போ அந்த டிவியில் வேறு ஒரு போர்டில் எந்த இடத்துல கெப்பாசிட்டர் வரும்னா, அதே மாதிரி இந்த இடத்துல இருக்கக்கூடியது இந்த இருக்குது பார்த்தீங்களா, இது 100க்கு 25 கெப்பாசிட்டர். இந்த கெப்பாசிட்டரை மாற்றும் போது வந்து அந்த டாப் லைனில் வரக்கூடிய வரி வந்து மறைஞ்சி தெளிவான பிக்சர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சேம் வந்து ஃபார்முலா எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும், அவ்வளவுதான். இந்த கெப்பாசிட்டரை மாற்றணும்னா அந்த டாப் லைன் வரி வந்து கம்ப்ளைண்ட் நின்றும். அப்புறம் வந்து இந்த டிவியில் வந்து இந்த ரெண்டு சைடில் உள்ள கெப்பாசிட்டர் வந்து நாம் வந்து மாற்றும் போது கீழே கெட்லைன்ஸ் எழுத்து போடுவாங்க. அந்த எழுத்து வந்து மடிஞ்சு தெரிஞ்சாலோ இல்லை ஒரு மாதிரி தலைகீழ மாறி தெரியும். அப்போம்போது இந்த கெப்பாசிட்டர்களை நம்ம வந்து புதுசாக போடுறதுனால தப்பு இல்லை. 2-4 ரூபா ஒரு ஒரு அவ்வளோதான் வரும். இந்த 2 கெப்பாசிட்டர் 4 ரூபாய்க்கு போட்டு விட்டோம்னா அந்த கம்ப்ளைண்ட் வராமல் நல்லா ரொம்ப நாளைக்கு ஓடும். அதுபோல் இந்த ரெஜிஸ்டர்களும் எழுத்து மடிஞ்சு வரும்போது வந்து இந்த ரெஜிஸ்டர்களும் கம்ப்ளைண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த ரெஜிஸ்டர்களையும் நம்ம வந்து செக் பண்ணி போடணும். எழுத்து மடிகிற கம்ப்ளைண்ட்டுக்கு மட்டும்தான் அந்த ரெஜிஸ்டர்களை செக் பண்ணணும். அதே போல் இந்த வெட்ரிக்கல் ஐசிக்கு இந்த செக்ஷன் மட்டும்தான் கெப்பாசிட்டர். இந்த 3 கெப்பாசிட்டர் வந்து வெட்ரிக்கல் செக்ஷனுக்கு உண்டான கெப்பாசிட்டர். இது வந்து ஹைட்டுக்கு, அதே போல் இதுவும் ஹைட்டுக்கு, டாப் லைன் வரிக்கு, நெத்தியில் லைன் உழுகிற கம்ப்ளைண்ட்டுக்கு அந்த கெப்பாசிட்டர் வந்து சால்வ் பண்ணும். அடுத்து வந்து பார்ப்போம்,
பவர் சப்ளையோட 110 வோல்ட் கெப்பாசிட்டர். இந்த 110 வோல்ட் கெப்பாசிட்டரை மாத்துறதால என்ன ஆகும்னா, டிவி ஆன் பண்ணும்போது பியூரான டிசி வோல்ட்டு கிடைச்சா மட்டும்தான் நல்லா இருக்கும். அது சரியில்லாமல் மாசடைஞ்ச டிசியா, அதாவது பியூரிஃபிகேஷன் இல்லாத டிசி வோல்ட்டா இந்த 110 to 113 வோல்ட்டு 115 வோல்ட் வரைக்கும் போகும். இந்த எல்ஓடிக்கு கரண்ட் ரேட்டிங் போகிறது வந்து ஃபியூராக போகும் பட்சத்தில் டிவி வந்து சைலண்ட்டாக ஆன் ஆகி ஓடும். இந்த கெப்பாசிட்டர் கம்ப்ளைன்ட் சொன்னால் என்ன ஆகும்னு சொன்னால், இதுதான் 100 to 160, இதுக்கும் ப்ளஸ் மைனஸ் இருக்கும். கெப்பாசிட்டர்ஸ்க்கு எல்லாமே ப்ளஸ் மைனஸ் போலாரிட்டி உண்டு. இப்போ இந்த இடத்துல இந்த கெப்பாசிட்டரை வந்து நாம் இன்செர்ட் பண்ணணும். ப்ளஸ் மைனஸ் வந்து நீங்கள் மாற்றி போடும் பட்சத்தில் டிவி ஆன் பண்ணி ஒரு நிமிஷம் கூட ஆகாது, சடார்னு வெடிச்சிரும் கெப்பாசிட்டர். இப்போ 100 to 160 நாம் வந்து இன்செர்ட் பண்ணிட்டோம். அதனால் என்ன கம்ப்ளைண்ட் வருது அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். இப்போ நம்ம ஒரு ஃப்ரிட்ஜுக்குள்ளேயோ இல்லை வாஷிங் மிஷினுக்குள்ளேயோ எலி போனால் கரப்புறன்னு அப்படியே ஒரு மாதிரி சவுண்டு கேட்கும், குறுன்னு அந்த மாதிரி சவுண்டு வரும் இந்த எல்ஓடியில். அந்த மாதிரி சவுண்டு வந்ததுன்னா சரியான பியூரிஃபிகேஷனில் எல்ஓடிக்கு கரண்ட் ரேட்டிங் போகலைன்னு அர்த்தம். அப்போ இந்த கெப்பாசிட்டரை மாற்றும் போது அந்த கீச்சு கீச்சுன்னு கூப்பிட்ற சத்தம் நின்று போகும், சைலண்டாக டிவி ஓட ஆரம்பிக்கும். இந்த ப்ராப்ளம் இந்த கெப்பாசிட்டரை மாற்றுறதுனால சரியாகும். அதுக்கடுத்து இங்கே உள்ள கெப்பாசிட்டரை பார்ப்போம். இந்த இடத்துல ரெண்டு கெப்பாசிட்டர் இருக்குது. இந்த ரெண்டு கெப்பாசிட்டருமே வந்து ஒரு விதமான லீனியாரிட்டி லைன் மாதிரி வரும், வரி வரியாக வரும். அந்த வரியெல்லாம் நீங்கி தெளிவான பிக்சர் வரும். இந்த இடத்துல என்ன கெப்பாசிட்டர் இருக்கும்னா 470 40 வோல்ட்டு கெப்பாசிட்டர் இருக்கும். 470 25 தான் போட்டிருப்பாங்க, நாம் வந்து 40 போட்டுக்கலாம். இதுக்கும் ப்ளஸ் மைனஸு படி கரெக்டாக நாம் வந்து இன்செர்ட் பண்ணணும். இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து இன்செர்ட் பண்ணுறேன். கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது வீடியோ எடுக்கிறதுக்கு, இருந்தாலும் இவ்வளவு வேலைகளுக்கு மத்தியிலையும் உங்களுக்கு வீடியோ பதிவிடுறேன், அதனால் கவனமாக பார்த்து கற்றுக்கோங்க. நீங்கள் சிஆர்டி டிவி பழக பார்க்க தெரிஞ்சுக்கிடுச்சின்னு சொன்னால் எல்இடி டிவியை சர்வசாதாரணமாக நீங்கள் பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு டிராக்டர் ஓட்டி ரிவர்ஸ் வரக்கூடிய ஒரு டிரைவர் வந்து பஸ்ஸை வந்து ஓட்டிடுவாங்க, லாரியை ஓட்டிடுவாங்க, எல்லா வண்டியும் ஓட்டுவாங்க டிராக்டர் ஓட்டுறவங்க. ஆனால் பஸ்ஸு மட்டுமே ஓட்ட தெரிஞ்ச ஒரு டிரைவர் வந்து டிராக்டரை வந்து ரிவர்ஸ் போக தெரியாது, கரெக்டாக வந்து ரிவர்ஸ் பண்ணி அவங்களால கொண்டு வர முடியாது. அதனால் நம்ம ஃபஸ்ட்டு டிராக்டரில் ஓட்டி அனுபவமாகிக்கிட்டு பெரிய பெரிய பஸ்ஸுகளை ஓட்டுறதுக்கு நம்ம போகணும். அதனால் ஆரம்ப ஸ்டேஜில் இருந்து நீங்கள் பழகிக்கிறணும். இப்போ ரெண்டு கெப்பாசிட்டரையும் இன்செர்ட் பண்ணுறோம். இந்த கெப்பாசிட்டரும் ரொம்ப முக்கியம். இந்த டிவியில் ரெண்டு கெப்பாசிட்டர் வரும், ப்ளஸ் மைனஸ் மாறாமல் போடணும். அதை ஒன்று கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. அதே போல் இங்கே இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரே கெப்பாசிட்டர் கொடுத்துருக்காங்க. இந்த டிவியில் வந்து ஒரு கெப்பாசிட்டர் மட்டும் கொடுக்கறதால இதில் வந்து ரெண்டு கொடுக்கல, அவங்க வந்து சர்க்கியூட்டை வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இந்த இடத்துல 1025 வோல்ட் கெப்பாசிட்டர் வந்து இந்த போர்டில் இருக்கும். இந்த போர்டில் என்ன கம்ப்ளைண்ட் வரும்னா, இந்த கெப்பாசிட்டர் வீக் ஆயிடுச்சின்னு சொன்னால் டிவி வந்து ஒரு கை அகலத்துக்கு தான் தெரிய ஆரம்பிக்கும், இல்லை ஒரு கோடு மாதிரி தெரிய ஆரம்பிக்கும். இந்த கம்பி சைஸில் பிக்சர் தெரியும், சூடாக சூடாக கொஞ்சம் கொஞ்சமாக பிக்சர் வந்து விரியும், மெல்ல 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 விரிஞ்சு பிற ஸ்கிரீன் அரை மணி நேரம் ஓடினதுக்கப்புறம் ஸ்கிரீன் ஃபுல்லாக வந்து படம் தெரியும். அதுக்கான கம்ப்ளைண்ட்டுக்கு இந்த கெப்பாசிட்டரை நம்ம வந்து மாற்றும் போது போட்ட உடனே ஸ்கிரீன் ஃபுல்லாக வந்து படம் ஓட ஆரம்பிச்சிடும். இதெல்லாமே வந்து முக்கியமான கெப்பாசிட்டர், கண்ணை மூடிட்டு மாற்றிடணும். டிவி ஃபால்ட்டாக ஒரு 6-7 கெப்பாசிட்டர் இருக்கும், தூக்கி எடுத்து போயிருக்குதோ போகலையோ புதுசாக போட்டு விட்டுறணும். போட்டு விட்டால் நல்ல ப்ராப்ளம் இல்லாமல் நல்ல நீட்டாக அடுத்து கம்ப்ளைண்ட் வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும். அதுக்கடுத்து இந்த இடத்துல ஒரு கெப்பாசிட்டர் இருக்குது. இந்த இடத்துல என்ன வரும்னு சொன்னால் 160 வோல்ட் இருக்கும், நாம் வந்து 250 போட்டுக்கலாம். இந்த இடத்துல
இந்த கெப்பாசிட்டர் இது எல்லாமே வந்து பிளர் ஆகுது. 10 க்கு 250 வோல்ட்டு, 10 க்கு 250 வோல்ட்டு இந்த கெப்பாசிட்டர் வேல்யூ. இதை வந்து நாம் வந்து போடுவோம். இதுக்கும் ப்ளஸ் மைனஸ் இருக்கும், பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லா கெப்பாசிட்டர்களையும் காசை பார்க்காம புதுசாக போட்டு விட்டுறணும். அதுக்கு உண்டான காசை கஸ்டமர்கள்கிட்ட நம்ம வந்து வாங்கிக்கலாம். இப்போ 3, 4, 3, 7 கெப்பாசிட்டர் மாற்றியிருக்கோம். இது 7 இம்பார்ட்டண்ட்டான கெப்பாசிட்டர். இந்த இடத்துல ஒரு கெப்பாசிட்டரை ரிமூவ் பண்ணியிருக்கேன். இந்த கெப்பாசிட்டர் வந்து 4.7 வோல்ட்டு இல்லை 10 வோல்ட்டு. இந்த பின்னு வழியாக 180 வோல்ட் வந்து வீடியோவுக்கு டிரைவ் ஆகும். ஒன்று வந்து கிரவுண்டு வரும், ஒன்று பிளமண்ட் வோல்ட் வரும். பல்ப் எரியறதுக்கு, இந்த பிக்சர் டிப்பில் உள்ள பல்ப் எரியறதுக்கு வோல்ட் இங்கேருந்து தான் போகும். அதுக்கு இந்த கெப்பாசிட்டரை நாம் இன்செர்ட் பண்ணுறதுனால என்ன பயன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், பிக்சர் வந்து தெள்ள தெளிவாக தெரியும், மங்கல் அடிக்காமல் பிளர் ஆகாமல் தெள்ள தெளிவாக வரும். இந்த கெப்பாசிட்டர் வந்து 10 க்கு 250 வோல்ட்டு, பார்த்துக்கோங்க. இதுக்கும் ப்ளஸ் மைனஸ் மாறாமல் கரெக்டாக போடணும், மாற்றி போட்டீங்கன்னா வெடிச்சிரும். இப்போ ஒரு டிவியில் சராசரியாக வரக்கூடிய கம்ப்ளைண்ட்டுகள் பூராமே வந்து சொல்லிட்டேன். 1, வெர்டிகல் ஃபால்ட் வரும், ஹரிசாண்டல் ஃபால்ட் வரும், வீடியோ ஃபால்ட் வரும், ஆடியோ ஃபால்ட் வரும். இந்த மாதிரி ப்ராப்ளங்கள் முக்கால் டிவியில் வரக்கூடிய முக்கால்வாசி ப்ராப்ளங்கள் வந்து 3, 3, 6, 7, 8 கெப்பாசிட்டரில் நிற்கும். அதே போல் இந்த டிவியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துலையும் போட்டிருப்பாங்க. இந்த 10 க்கு 250 வோல்ட்டு கெப்பாசிட்டர் வந்து இந்த இடத்துல இருக்கும். இந்த கெப்பாசிட்டரை நாம் வந்து மாற்றி விட்டுறணும். கண்ணை மூடிட்டு கெப்பாசிட்டருக்கு வந்து காசு பார்க்காமல் புதுசாக போட்டு விட்டுறணும். போட்டு விட்டுட்டு எல்லா இடத்துலையும் வோல்ட்டை அளந்து பார்க்கணும். இந்த இடத்துல 180 வோல்ட் வருதா, இங்கே 110 to 115 வோல்ட் வரைக்கும் வருதா, இதில் 24 to 26 வோல்ட் வருதா, இங்கே 12 வோல்ட் வருதா, இதில் 12 to 15, 18 வோல்ட் வருதா. எல்லா வோல்ட்டும் கரெக்டாக இருந்தால் டிவி வந்து கரெக்டாக ரன் ஆகி ஓட ஆரம்பிக்கும். இந்த செக்ஷனை வந்து இப்போ பவர் சப்ளை இன்புட் செக்ஷனு, பிரைமரி செக்ஷனு, அவுட்புட் செக்ஷனில் என்னென்ன ஃபால்ட் வரும், எதை எதை மாற்றினா என்னென்ன செய்யணும் அப்படிங்கிற டீட்டெயில் வந்து கொடுத்துட்டேன். அடுத்து வந்து ஹரிசாண்டல் செக்ஷன், இந்த எல்ஓடி செக்ஷன் தான் ஹரிசாண்டல் செக்ஷன். இந்த ஹரிசாண்டல் செக்ஷனில் என்ன ஃபால்ட் வரும், நாம் வந்து அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து அடுத்த பதிவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்தா தான் புரியும். இப்போ பவர் சப்ளை வந்து உங்களுக்கு தெளிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் ஒரு கெப்பாசிட்டர்னால ஒரு டிவியில் முக்காவாசி கம்ப்ளைண்ட்டு கெப்பாசிட்டர்னால தான் வரும். ஐசி வந்து ரேரு. ஒவ்வொரு செக்ஷனாக வர்றேன், அப்படின்னா தான் வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும். இப்போ பவர் சப்ளையை வந்து பிரைமரியும் முடிச்சிட்டோம், செகண்டரியும் முடிச்சிட்டோம். அதுக்கடுத்து அதிலிருந்து அவுட்புட்டில் வரக்கூடிய கெப்பாசிட்டர்னால என்ன ப்ராப்ளம்ங்கிறதையும் முடிச்சிட்டோம். அதுக்கடுத்து ஹரிசாண்டலில் என்னென்ன பார்ட்ஸ் வந்து கம்ப்ளைண்ட் ஆகும் ஒரு டிவியில், அதில் நாம் அதில் அந்த கம்ப்ளைண்ட் வந்து என்னென்ன கம்ப்ளைண்ட்டு, அதை நாம் எப்படி சால்வ் பண்ணலாம். இந்த செக்ஷன் தான் வந்து ஹரிசாண்டல். இது வந்து ஹெச் அவுட்புட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த செக்ஷனை நாளைக்கான பதிவில் பார்ப்போம். அதுக்கடுத்து வெர்டிகல் செக்ஷனை பற்றி பார்க்கலாம். அதுக்கடுத்து வீடியோ செக்ஷன், அதுக்கடுத்து ஆடியோ செக்ஷன். இவ்வளவு தான், சிம்பிளாக ஈஸியாக டக் டக்னு புரிஞ்சுக்கிறோம். இதுவும் அதே மாதிரி தான். இது பவர் சப்ளை, பிரைமரி செக்ஷன், அவுட்புட் செக்ஷன், இது வந்து ஹரிசாண்டல் செக்ஷன், இது ஆடியோ, இது வந்து வீடியோ செக்ஷன், வீடியோ ஐசி ப்ராசஸிங் பண்ணுறது வீடியோ செக்ஷனு, இது வந்து ஆடியோ செக்ஷன். அவ்வளோதான் ஒரு டிவியில், வேறு ஒன்றுமே கிடையாது. ஈஸியாக நீங்கள் புரிஞ்சு உள்வாங்கி பண்ணிங்கன்னா எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். கம்பெனி டிவியாக இருந்தாலும் இதே மெத்தடு தான், ஃபாரின் டிவியை கலட்டினாலும் இதே மெத்தடு தான் இருக்கும்.
ஆஸ்திரேலியா டிவியை கலட்டினாலும் அப்படிதான், அண்டார்டிகா டிவியை கலட்டினாலும் அப்படிதான், எல்இடி டிவியை கலட்டினாலும் இதே ஃபார்முலாவில் தான் பவர் சப்ளை ஏசி இன்புட் ஆகும் அவுட்புட் ஆகும். அது அதுக்கு ஒரு ஒரு ஐசி வேறு வேறு நம்பரை போட்டிருப்பாங்க. அப்போ எது எது எந்தெந்த இடத்துல இருக்குதுன்னு நாம் வந்து போக போக அனுபவம் தெரியும். அதுக்கும் கூட ஒரு பாட்டு படித்து வச்சுருக்காங்க, போக போக தெரியும் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி பழக பழக எல்லாமே பழகிக்கலாம். வாங்க இந்த வீடியோவை இத்தோடு முடிச்சுக்கிறேன். மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி நண்பர்களே. என்றும் அன்புடன் நான் உங்கள் மனாடியோஸ். நன்றி. வாழ்க வளமுடன். மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன்.